இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்கள் வந்து இந்த உச்சி நெத்தி போட்டு வைக்கிறாங்க இல்லையா, மேலே உச்சியில் கல்யாணம் ஆன பெண்கள் நெத்தியில் போட்டு வைக்கிறாங்க இல்லையா, அதை எப்படி வைக்கணும், எதோடு சேர்ந்து வைத்தால் பலன் அதிகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உச்சி இதில் இருக்கிறது வந்து எப்படின்னா ருத்ரமான காலின்னு சொல்லுவாங்க. அதோடு எதை கலந்து வச்சால் இன்னும் பலன் இருக்கும், நல்ல நல்ல யோகங்கள் கிடைக்கும். நான் சொன்னபடி நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்கள் வந்து இந்த உச்சி நெத்தி போட்டு வைக்கிறாங்க இல்லையா, மேலே உச்சியில் கல்யாணம் ஆன பெண்கள் நெத்தியில் போட்டு வைக்கிறாங்க இல்லையா, அதை எப்படி வைக்கணும், எதோடு சேர்ந்து வைத்தால் பலன் அதிகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, எவ்வளோ பேர் இறக்குறாங்க, அந்த இறப்புக்கு நம்ம போய் பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இறந்துட்டால் நம்ம போய் பார்க்குறோம் இல்லையா. அதில் கஷ்டப்படுறவங்க வீட்டில் யாராவது இறந்துட்டால் நீங்கள் போய் அந்த இறந்து போனவங்களை பார்த்துட்டு ஒரு மாலையை வாங்கி போட்டுட்டு வர்றது மட்டும் இல்லாமல், ஏதாவது உங்களால் ஒரு 2000 5000 பார்த்தா உங்கள் சௌகரியப்படி ஏதாவது ஒன்று அந்த வீட்டில் யாருக்காவது கொடுத்துட்டு வாங்க. அந்த பிரேதம் எடுக்கிறதுக்கோ அல்லது மற்ற செலவுகளுக்கோ, அதாவது இல்லாதப்பட்டவர்களாக இருந்தால் அந்த நேரத்தில் ஏதாவது உதவி பண்ணுங்கள். அந்த நேரத்தில் பண்ணக்கூடிய உதவி தான் பெரிய உதவி. அதனால் அந்த மாதிரி உதவி செய்யலாம் நீங்கள். இல்லைனா கூட மாட உதவி பண்ணுறது. மெயின் பணம் சம்பந்தமான உதவிகள் செய்தீங்க அப்படின்னா அத்தனை புண்ணியம். அதை விட ஒரு விஷயம், மனிதாபிமானம். மனுஷனாக பிறந்துட்டோம் இல்லையா, அந்த மனிதாபிமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அந்த பெண்கள் வந்து நெத்தியில் கல்யாணம் ஆன பெண்கள் வந்து இந்த வகுடு எடுத்து அதில் பொட்டு வைக்கிறது வழக்கம். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அது ஒரு அடையாளம், எப்படி மெட்டி ஒரு அடையாளமோ அது மாதிரி ஒரு அடையாளம். நான் அந்த மெட்டியை பற்றி கூட பேசியிருக்கேன் ஏற்கனவே, மெட்டி எத்தனைலாம் போடலாம் எப்படிலாம் போடலான்ட்டு. இந்த பொட்டு வைக்கிறதுல பெரிய விசேஷங்கள்லாம் இருக்குது. எப்படின்னா கல்யாணம் ஆனதுமே வந்து திருமாங்கல்யத்தில் பொட்டு வைக்கணும். திருமாங்கல்யத்தில் பொட்டு வைக்கிறத பற்றிலாம் நான் சொல்லிட்டேன். நெத்தி பொட்டு மட்டும் எப்படி வைக்கலாம், எதுக்காக வைக்கலாம், எதெல்லாம் அதோடு சார்ந்து வைக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த உச்சி வகுடு பொட்டுங்கிறது மிகப்பெரிய அந்தஸ்து. அதாவது அது வந்து ஒரு ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெண்களுக்கான ஒரு அந்தஸ்து அது. அதனால் எப்பயுமே உச்சி போட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. கல்யாண ஆன பெண்கள் சுமங்கலிகள், உச்சி போட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. நாம் சொல்லியிருக்கேன் பெண்கள் இப்போ மொட்டை அடிக்கக்கூடாது, அதாவது முடி இறக்குதல்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இதை வந்து பொட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. நெத்தியில் கூட சந்தர்ப்பமாக பொட்டு இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் உச்சி போட்டு மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. வடநாடுகளெல்லாம் வந்து நெத்தி பொட்டை விட இந்த உச்சி பொட்டு தான் ரொம்ப முக்கியம். அங்கே நல்லா பெருசாக வச்சுருப்பாங்க, அங்கெல்லாம் நல்லா செக்க செவேன்னு வச்சுருப்பாங்க. அந்த சினிமாக்கள் அந்த வடநாட்டு நாடகங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு அதில் கூட தெரியும். வெளியூர்களுக்கெல்லாம் டூர் போயிருந்தால் நீங்கள் பார்த்துருந்தா உங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல அப்படி ஒரு விசேஷம் இருக்கும். இந்த பொட்டை நீங்கள் வைக்கிறது சிறப்பு. சரி, இது ஏன் எப்படி இது வைக்கிறதுனால உண்டான பலன் இது எப்படின்னா, தரித்திரம் வரக்கூடிய தரித்திரத்தை நிறுத்தும், திருஷ்டியை நிறுத்தும். எதிரில் இருக்கக்கூடிய அதாவது மாற்று ஆண்கள் நம்மளை பற்றி தவறாக அந்த சிந்திக்கிற திறனை வந்து குறைச்சி கொடுக்கும். மரியாதையாக பார்க்கக்கூடிய சக்தியை அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா நெத்தியில் இருக்கக்கூடிய பொட்டு வந்து காளியோடைய அம்சம்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் லக்ஷ்மி அம்சம்னு சொல்கிறது உண்டு. லக்ஷ்மி அம்சத்தில் வராது, அது காளி அம்சத்துலாம் அது வரும். உச்சி இதில் இருக்கிறது வந்து எப்படின்னா ருத்ரமான காலின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப வேகமானது, எது எதிராக இருந்தாலும் எதிரிகளை அடித்து துவாசம் பண்ணக்கூடியதை அந்த உச்சி போட்டு வைக்கிறதுன்னு சொல்கிறது. அந்த வகுடு எடுக்கிற இடத்துல அதை வைக்கணும். சில பேர் இப்படி கிராஸாக வகுடு எடுத்தால் நெத்தியில் நமக்கு நேராக அந்த மூக்குக்கு நேராக தான் வைக்கணும். வகுடு எடுக்கிறதுன்றதுனால சில பேர் இந்த திருநெல்வேலி பக்கம் கொஞ்சம் இந்த சைடு மதுரை தானலாம் சில பேர் வந்து இந்த சைடு வடு எடுப்பாங்க. அப்போது நமக்கு அந்த கணக்கில் வராது. நமக்கு மூக்கிலிருந்து நேர் கணக்கில் தான் இந்த இடத்துல வைக்கணும். அப்படி வைக்கிறது தான் சிறப்பு. சரி, அதோட எதை கலந்து வச்சால் இன்னும் பலன் இருக்கும், நல்ல நல்ல யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதோடு சேர்ந்து அதாவது அந்த குங்குமம் வந்து மெரூன் கலர் குங்குமம் வைக்கக்கூடாது. முழுக்க முழுக்க செக்கச்சேவேன்னு இருக்கக்கூடிய சிகப்பு கலர் தான் வைக்கணும். அதை தாண்டி வைக்கக்கூடாது. இப்போல்லாம் வந்து அது சாந்தாவே வந்துடுச்சு. அதுலேயும் வாட்டர் ப்ரூஃப்லாம் வந்துடுச்சு. இப்போது சமீபத்தில் கூட நான் அதை பற்றி கேட்டிருந்தேன், வாட்டர் ப்ரூஃப் வந்துடுச்சு. பரவாயில்ல, அது ஏதோ அவங்கவுங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. ஆனால் அது குங்குமமாக வைக்கும்போது அதிகமான சிறப்பு இருக்குது. அந்த குங்குமத்தில் என்ன பண்ணணும்னா, அந்த குங்குமத்தை முதல்ல நல்ல ஒரு கம்பெனியாக இருக்கணும். இந்த லோக்கல்லாம் வாங்கக்கூடாது, நல்ல பிராண்டானதை வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு அதுதான் வந்து எப்படின்னா தேங்கெண்ணெயில் உருவாக்கப்படுற இது. மஞ்சள், ஒரிஜினல் மஞ்சளும் தேங்கெண்ணையும் கலந்ததாக இருக்கும் அது. அதில்
ஜவ்வாதுன்னு ஒரு பொருள் இருக்குது, அது நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். அந்த ஜவ்வாதை அதில் கலந்துக்குங்க, கலந்து அந்த குங்குமத்தை என்ன பண்ணுங்க, நல்லா ஒரு தேவைக்கு கொஞ்சம் வாங்கிக்கோ, ஒரு 50 கிராம் வாங்கிக்கிறீங்கன்னா ஜவ்வாதை கொஞ்சம் கலந்து தயார் பண்ணி வச்சுங்க. ஒரே ஒரு துளி கஸ்தூரி மஞ்சள் தூள் அதில் கலந்துக்கணும், ஒரு துளி தான் சும்மா சாஸ்திரத்துக்கு. அது மொத்தம் மூணுத்தையும் போட்டு ஒன்றா கலந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள். பூஜைன்னா நம்ம வீட்டில் சாமி, உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ அதை மனசில் நினச்சி கும்பிட்டுங்க. ஏதாவது ஒரு கோயிலில் எடுத்து எடுத்து போய் அம்பாள்கிட்ட வச்சு கொண்டாந்து வச்சுக்கிங்க, அதை நெத்தியில் இட்டுக்கிட்டே வாங்க. அத்தனை அனுகிரகம் ஐஸ்வர்யங்கள் தரித்திரங்கள் கிட்ட வராது. அதே நேரத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, பவுன் சேரும்னு, பவுன்னா அந்த நகை, உச்சி பொட்டில் வைக்கக்கூடிய விஷயம் சரியாக இருந்தால் பவுன் அல்லும், அதாவது நகைகள் வந்து சேரும், நிறைய சேரும் அப்படின்னு ஊர் பக்கத்தில் சொல்கிறது உண்டு, வழக்கத்தில். அந்த அளவுக்கு அதில் விஷயம் இருக்குது, அனுகிரகம் இருக்குது. அதே மாதிரி தெய்வத்தை நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோன்னும் போது நல்லா பெருசாக இருக்கணும், பெரியவங்களை சந்திக்கும் போது கண்டிப்பாக உச்சி போட்டு வச்சுருக்கணும். இப்படிலாம் செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லாயிருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் வரும். உச்சி பொட்டுங்கிறது தெய்வீகமும் அனுகிரகமும் பெற்று கொடுக்கக்கூடியது, சுப தேவதைகள் வந்து உட்காரும். நெத்தி போட்டை பற்றி நான் ஏற்கனவே பேசிட்டேன், இது கேட்டீங்கன்றதுனால தான் இதை பேசுகிறேன். அத்தனை அனுகிரகத்தையும் உண்டு செய்யக்கூடியது தான் இந்த உச்சி பொட்டு. சரி, இப்போ இந்த குங்குமம் வெறும் உச்சி நெத்தியில் உச்சி இதில் மட்டும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போவுமே பெண்கள் எப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடு நெத்தியில் பொட்டு, உச்சந்த அதாவது இந்த வகுடில் போட்டு, அடுத்தது தொண்டைக்குழி இங்கே இருக்கு இல்லையா, இங்கேயும் பொட்டு வச்சுட்டு நெஞ்சிக்குழி, இப்போ நமக்கு இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், இந்த இதுக்கு பேர் வந்து இது வந்து தொண்டைக்குழின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்த வந்து தொண்டைக்குழி, இது வந்து நெஞ்சிக்குழி. இந்த இடத்துல ஆத்மா இருக்குது, ஆத்மான்றது அங்கே தான். இது பாரு, உன் நெஞ்ச தொட்டு சொல்லுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த வார்த்தை அது வந்து இங்கே தான், அந்த நெஞ்சிக்குழின்னு சொல்லப்படுற இடத்துல தான் அங்கேயும் வந்து அந்த குங்குமத்தை கொஞ்சம் வைக்கணும். பெண்கள் கல்யாணம் ஆன பின்னாடி வைக்க வேண்டிய முக்கியமான குங்குமம் வைக்கக்கூடிய இடங்கள் வந்து நெத்திலையும் அப்புறம் உச்சி வகுடுலேயும் தொண்டைக்குழியிலையும் இங்கே நெஞ்சிக்குழியிலையும் வச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய ஐஸ்வர்யம், கெட்ட தேவதைகள்லாம் கிட்ட வராது. குளித்த உடனே இது மாதிரி வச்சுடணும். திருமாங்கல்யத்தில் மொத்தம் 5 இடத்துல வந்து அவங்க வந்து குங்குமம் வைக்கலாம். திருமாங்கல்யத்தை கல்யாணம் ஆனவங்களுக்குனா திருமாங்கல்யத்துலேயும் வைக்கணும். இது மாதிரி 5 பகுதிகளில் நம்ம வச்சோம்னால் தரித்திரம் கிட்ட வராது, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் சீக்கிரம் விலகி நமக்கு அனுகிரகத்தை ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் நான் சொன்னபடி அந்த உச்சிவகுடுக்கு நல்ல சிகப்புவை வாங்கிக்கிங்க, நான் சொன்னதாக கலந்துக்குங்க, சுவாமி நடி வச்சு பூஜை பண்ணிங்க, ஒரு கோயிலில் வச்சு பூஜை பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணி கொண்டாந்து நெத்தியில் இட்டுங்க. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நெத்திக்கு குங்குமம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, நெத்தியில் இறம் அதேமாதிரி உச்சிலையும் வச்சுக்க சொல்லுங்கள், திருமாங்கலத்திலையும் வச்சுக்க சொல்லுங்கள். அப்படி விசேஷம், தரித்திரமே கிட்ட வராது, கஷ்டமே இருக்காது. நான் சொன்னபடி நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.